ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது SJD அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் டேனி. இது தெரிந்து கொள்வோம் பகுதி. இன்றைக்கி தெரிந்து கொள்வோம் பகுதியில் ஒரு சுவாரஸ்யமான பகுதியை பார்க்க போகிறோம். சில சமயங்களில் உருவத்திற்கும் செயலுக்கும் தொடர்பு இருக்காது. அதற்கு நல்ல உதாரணம் தங்க விஷ தவளை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரண்டு அங்குலமே உள்ள இந்த தவளை தான் உலகிலேயே அதிக விஷம் கொண்ட தவளை. ஒரு முறை விஷத்தை பீச்சி அடித்தால் 3 நிமிடத்தில் 10 மனிதர்களை கொன்றுவிடக்கூடியது, 10,000 சுண்டலிகளை கொன்றுவிடக்கூடியது. கொலம்பியாவில் மலை காடுகளில் காணப்படும் தங்க தவளையின் விஷத்தை பழங்குடி மக்கள் வேட்டைக்கு பயன்படுத்துகிறார்கள். தளதளவென்று அடர் மஞ்சள் நிறத்தில் மட்டுமின்றி ஆரஞ்சு வெளிர் பச்சை நிறங்களில் இவை காணப்படுகின்றன. நான் ஆபத்தானவன் என்று மற்ற விலங்குகளை எச்சரிப்பதற்காகவே இந்த கண்கவர் வண்ணங்கள். தங்க தவளைகள் ஆபத்தான உயிரினங்களை தவிர கொடூரமான உயிரினங்கள் அல்ல. பொதுவாக விஷம் கொண்ட விலங்குகளும் பூச்சிகளும் பற்கள் கொடுக்குகள் மூலம் விஷத்தை செலுத்துகின்றன. ஆனால் தங்க தவளை ஆபத்தென்று உணர்ந்தால் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தோலில் இருக்கும் விஷத்தை பீச்சி அடிக்கின்றன. இந்த தவளையை நாம் கையில் உரை இல்லாமல் வைத்திருந்தால் அடுத்த சில நொடிகளில் மரணம் உறுதி. அல்காலாய்ட் என்ற விஷம் தவளையின் தோல் முழுவதும் பரவி இருக்கிறது. இந்த விஷம் நரம்புகளின் செயல்களை தடுத்துவிடும், தசைகளை சுருக்குகின்றன, இறுதியில் இதயத்தை செயலிழக்க வைத்து விடுகிறது. தங்க தவளையின் விஷத்திற்கான சரியான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. 4 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வட மற்றும் தென் அமெரிக்கன் காடுகளில் வாழ்ந்த தவளைக்கு விஷம் இல்லை. காலப்போக்கில் இவை சாப்பிடும் உணவுகளில் இருந்தே விஷத்தை பெற்றிருக்க வேண்டும் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். விஷ தாவரங்கள், ஈக்கள், விஷ எறும்புகள், வெட்டுக்கிளிகள், வண்டுகள், கரையான்கள் போன்ற இரைகளின் மூலமே விஷம் தவளைக்கு வந்திருக்க வேண்டும். 2014 ஜான் காரேல் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ரால்ஃப் என்ற ஆய்வு சுவாரஸ்யமானது. தங்க தவளைகளின் தலைப்புரட்டைகள் தங்கள் அம்மாக்கள் கொடுக்கும் உணவு மூலமே விஷத்தை பெற்றுக்கொள்கின்றன. பொரிக்காத முட்டைகளை தலைப்புரட்டைகள் தொடர்ந்து சாப்பிடும் போது விஷம் உடலில் சேர்ந்து விடுகிறது. எதிரிகளிடமிருந்து முட்டைகளை பாதுகாப்பதற்காகவே தாய் தவளைகள் முட்டைகளின் மீது விஷத்தை செலுத்தி வைக்கின்றன. தங்க தவளையின் தோலுக்கு அடியில் விஷ சுரப்பிகள் இருக்கின்றன. விஷம் தேவைப்படும் மக்கள் தங்க தவளைகளை ஒரு மரக்குச்சியால் பிடித்து நகர விடாமல் செய்வார்கள். தவளையின் உடல் வியர்த்து விஷம் வெளியேறும் போது அவற்றை சேகரித்துக் கொள்வார்கள். அம்புகளில் விஷத்தை தடவி வேட்டைக்கு பயன்படுத்துவார்கள். 1 ஆண்டு வரை விஷத்தை சேமித்து வைத்திருப்பார்களாம். தவளையின் விஷத்தை மருந்துகளில் பயன்படுத்த முடியுமா என்ற ஆராய்ச்சியும் நடைபெற்று வருகிறது. ஆனால் தவளையின் விஷத்திற்கு அந்த தன்மை இல்லை என்கிறார்கள். இந்த விஷத்தை நேரடியாக வலி நிவாரணைகளில் பயன்படுத்த முடியாவிட்டாலும் புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கு வேறு மருந்துகளுடன் பயன்படுத்த முடியுமா என்ற ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு புதிய ஒரு தகவலை தெரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அநேக வீடியோக்களை பார்க்க SJD அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இது வாழ்க்கையின் வேகம். நன்றி, வணக்கம். It's all about humanity.